Hi friends, welcome to Veni. நாம இன்னைக்கு வேணி குக்கிங்ல ஒரு ரோட்டு கடை சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரா சமைக்கிறோம், சுவையா ருசிக்கிறோம். இதை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேணி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பொருட்கள் தேவைன்னுங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி கழுவி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன். இது எல்லாத்தையும் கலந்து சிக்கனை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருங்க. நான் இன்றைக்கி ரெண்டு படி அரிசியில் செய்ய போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு படி அரிசி நல்லா கழுவிட்டு சேர்த்து சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கலாம். சாதம் வேகும்போதே உப்பு சேர்த்துருங்க. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து சாதம் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். சாதம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அரைச்சி போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம், கிண்டுனா சாதம் உடையும். பாருங்க, சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு சிக்கன் துண்டுகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பத்து முட்டை எடுத்து பொறிச்சு தனியாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நாட்டை முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் வெஜிடபிள் எதுவும் சேர்க்கல, வெறும் சிக்கன் எக் மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் போல் என்ன வெஜிடபிள் வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை பொறிச்சு எடுத்தாச்சு. இதை தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். இப்போ முட்டை சிக்கன்லாம் நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு பட்டை வகைகள் நுணுக்கினது ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு, நாலு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கணும், பத்து பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கிக்கணும், அஞ்சு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வதக்கிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும்.
ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸு, மூணு ஸ்பூன் சில்லி சாஸ் வச்சுக்கோங்க, காரத்துக்கு நம்ம பெப்பர் தூள் சேர்க்கறது தான். நல்லா வதங்க பொரிச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கணும். ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்து ரொம்ப பொறுமையாக கலரணும், ஏன்னா ரைஸ் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ பொரிச்ச முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பேப்பர் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அந்த பெப்பர் வாசனையோட கார சாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு எடுத்துடலாம். சூப்பரான சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். சூப்பரான சிக்கன் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வேணி யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.